ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அகைன் இன்றைக்கி வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதன் மதன் ஓபி அண்ட் டாக்ஸிக் மதன் எயிட்டீன் ப்ளஸ் இப்படின்ற சேனல் நடத்திட்டு இருந்த மதனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் அவர் வச்சுருக்காரு ஐஎம் மதன் அப்படின்னு ஸோ ஏன் ரீசெண்டாக இந்த மதன் மதன் ஓபி அப்படின்னு இவரை பற்றி நிறைய ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இவரை பற்றி பார்த்துடலாம் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கேமிங் சேனல் நடத்திட்டு இருக்காரு அந்த யூடியூப் கேமிங் சேனலில் இவர் வந்து பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார் மேக்ஸிமம் மற்ற கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபைவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இவர் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார் அதாவது ப்ரொஃபானிட்டின்னு சொல்லுவாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ் வேறு எந்த எந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு தப்பு இல்லை ஆனால் அதை அப்யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் தப்பு இவர் அப்யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப அதுவும் ரொம்ப மோசமாக இவர் வந்து நான் பண்ணுறது எல்லாமே சரி நான் அப்படி தான் இருப்பேன் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இப்போது இவருடைய சேனல் வந்து நான் ஒன் இயர்க்கு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போவே வந்து அவர் வந்து ரொம்ப பேடாக தான் பேசுவார் அவர் கூட விளையாடுறவங்களையும் ஒரு அப்யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன் சேனல்ஸாக என்னென்னு எனக்கு தெரியல மதன் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேன் சேனல்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து எடிட் ப எடிட் பண்ணி போட்டிரு எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க லைவை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க அவர் பேசின அந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு கெத்து மாதிரியும் அந்த மாதிரி எடிட் பண்ணி தமிழ்லாம் வச்சு போட்டிருப்பாங்க இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் அந்த சேனல்லாம் நான் ஃபாலோ பண்ணது கிடையாது சப்ஸ்கிரைப்லாம் பண்ணதில்லை சும்மா இது பார்த்துருக்கேன் அப்புறம் அதை விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் எல்லாருக்கும் தெரிய வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக மாறுனுச்சு அப்படின்னா இவர் வந்து ஆன்லைனில் ஸ்கூ ஸ்கூல் கா ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆர் கியூட் அப்படின்னு அது எந்த இதுக்குன்னா ஒரு பொண்ணு வந்து இவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு இன்ஸ்டாவில் நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு இவர் வேணாம் அப்படின்னு அது இதெல்லாம் கிடையாது நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைனா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிப்பீங்களான்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு அதுக்கு இவர் நோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு இல்லைப்பா நீ போய் படி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ போய் ஸ்கூலில் படி இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டப்ப தான் ஸ்கூல் க கேர்ள்ஸர் க்யூட் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு சும்மா ஒரு ஃபன் மாதிரி இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை பட் இதுவும் ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் ஐடியா இல்லை அது பொண்ணாக நிஜமானு தெரியல அவங்க கேட்டிருக்காங்க லைவில் இருக்கும்போது அப்படி கேட்கும்போது இவர் வந்து ரொம்ப பேடாக திட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலியை அவங்கள அவங்க ஃபீமேல் அப்படின்னு தெரி ஃபீமேல் அப்படின்ற நேமில் வந்தது பார்த்து ஃபீமேலாக இருந்தால் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி ஃபீ திட்டிருக்காரு அப்புறம் வந்து இவர் பிரியாணி மேன் வீலாக்ஸ் வந்து இவருடைய வீடியோவை வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி பே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அதுக்கு வந்து இவர் ரொம்ப அவரையும் வந்து திட்டின மாதிரி பேசியிருக்காரு இதெல்லாம் தான் ரீசன்ஸ் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸில் டொனேஷன்ஸ் வந்து இவர் வந்து பணம் பறிக்கிறாங்க பணம் பறிக்கிற கும்பல் அப்படின்றாங்க எனக்கு அதை பற்றி தெரியல நான் அவங்க சொன்னதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜாயின் பட்டன் சூப்பர் சேட்டு அப்புறம் இந்த கூகுள் பே மூலியமாக டொனேஷன் மூலியமாக வந்து பணம் பறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஏன்னா எல்லா யூடியூப் சேனல் எல்லா கேமிங் சேனல்ஸ் பிகினர்ஸ்லேருந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் ஏன் ட்விட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க இது வந்து ஒன்லி ஃபார் கே கேமிங்க்கு ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பே பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரை வந்து ஒரு ஊக்குவிக்கிற ஒரு முறை அதுவும் இல்லாமல் அவங்களுடைய லிவிங்க்கு வந்து மணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வாழ்கிறதுக்கு மணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாபாகவே கேமிங் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பின்ன ஃபேமிலிக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி இதில் ஏர்ன் பண்ணிப்பாங்க ஆட்ஸ் மட்டுமே நம்பியிருக்க மாட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி டொனேஷன்ஸ் ஜாயின் இருந்து வர இயர்னிங்ஸ் அப்புறம் வந்து சூப்பர் சேட்டில் வந்து ஃபேன்ஸ் வந்து அமௌண்ட்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா இவர் மதன் வந்து டொனேஷன் வந்து பூவருக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி வாங்கியிருக்காரு அதுக்கான ப்ரூஃப் சில இதில் காமிச்சிருக்காரு இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மற்றபடி ஃபுல் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது அது அது வேணால் நம்ம சொல்லலாம் இவர் வந்து டொனேஷன் அப்படின்னு சொல்லி புவருக்கு வாங்கிட்டு ஒரு வேலை ஏமாற்றிருக்கலாமோ இவரே காசை வச்சிகிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கன்ஃபார்மாகலாம் தெரியாது இது வேணால் சொல்லலாம் பட் அந்த மாதிரி இந்த பணம் பறிக்கிறது அப்படின்றது வந்து இது இல்லை ஏன்னா இது எல்லா யூடியூப் கேம் சேனல்ஸ்லேயும் இந்த இவங்க இந்த மாதிரி டொனேட் பண்ண சொல்லி டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் அதெல்லாம் இரு கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனில் ஆல்சோ யூடியூப்லேயே கொடுத்துருக்க சூப்பர் செட் ஆப்ஷனுமே வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம டோ அதில் வந்து பிடிச்சவங்க டொனேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க இது இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றிருந்தேன் மற்றபடி நியூஸ் சேனல்ஸில் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இது ஒன்று தான் எனக்கு தப்பாக தோணுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அட்வைஸ் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து நான் வந்து மேக்ஸி நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் வேர்ட்ஸ் எல்லாம் ஆனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது அண்டு எனக்கு வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவருக்கு வந்து ஃபீமேல் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அண்டு சில வீடியோஸ் ஆடியோ லீக்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேலும் வந்து இவங்க கூட சேர்ந்து பேட்வேர்ட்ஸ் பேசி விளையாடி இருக்காங்க இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது என்ன சொல்கிறது இது வந்து ஒரு ஒரு வேளை இவரை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் இவரை பார்த்து அந்த மாதிரி பேசுனா கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சி பேட்வேர்ட்ஸ் வந்து ஓப்பனாக இவரை மாதிரியே பேசுகிறாரு பா பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அண்ட் ஆல்சோ எயிட்டீன் ப்ளஸ்ஸு கீழே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா பேர் பார்க்குறவங்க வியூவர்ஸ் அப்படி இருந்தாங்க அப்படின்னா மேமம் எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ்ஸு கீழே இருந்து பார்க்குறவங்க இருக்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு மெச்சூர்டாக திங்க் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்திருக்கலாம் எயிட் லேக்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருந்திருக்கு ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி பேசுறது நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் ஒரு கண்ட்ரோலே இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறது வந்து சங்கட்டமாக தான் இருக்குது என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து மதனோட ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இங்கே வந்து மதனை பற்றி ட்ரோல் பண்ண வரல நான் வந்து எனக்கு எனக்கு தோணும் என்னோடய ஒப்பீன ஒப்பீனியனை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து யோசிங்க நீங்கள் வந்து எயிட்டீன் ப்ளஸுக்கு கீழே இருந்தாலும் சரி எயிட்டீன் ப்ளஸுக்கு மேலே இருந்தாலும் சரி நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் அவர் பண்ணது வந்து எந்த இடத்துல தப்பாக இருக்குது எது வந்து நல்லது அப்படின்றத பாருங்கள் இப்போது உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை இந்த வீடியோஸ் பார்த்துட்டு மற்றவங்களோ யாராவது இந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு தான்ண்டா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள் அதை விட்டுட்டு இல்லை அவர் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை நாங்கள் கெத்து தான் அவர் அப்படி தான் பண்ணுவார் நாங்களாம் அப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பாக உங்களுக்கு இப்போ தோணலனாலும் நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஆகிறப்போ உங்களுக்கு அது தப்பாக தோணும் நம்மளாக இப்படி பேசணும் அப்படின்ட்டு ஸோ வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுல எந்த தப்புமே இல்லை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பட் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது எயிட்டீன் ப்ளஸ்ஸு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் அஃபெக்ட் ஆவாங்களான்னு கேட்டால் இல்லை எயிட்டீன் ப்ளஸுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் என்ன அவங்களும் ஹியூமன்ஸ் தானே அவங்களுக்கும் வந்து இப்போது ஒரு ஃபேன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பழக்கம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது எல்லாருக்கும் சொல்லலை சில பேருக்கு வந்து அடிக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அவங்களும் வந்து கெத்துன்னு நினச்சிக்கலாம் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ ஷேர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்